தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வங்கி பரிவர்த்தனைகளை எளிதாக மேற்கொள்ள வசதியாக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. அதற்கான தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒன்றுதான் யூபிஐ எனப்படும் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஆகும். இரு வங்கி கணக்குகள் இடையே உடனடியாக பண பரிவர்த்தனையை யூபிஐ அனுமதிக்கிறது. இதன் மூலம் உடனடி பண பரிவர்த்தனைகளை 24 மணி நேரமும் செய்ய முடியும். வங்கி கணக்கு விவரங்களை நிரப்ப வேண்டிய அவசியமின்றி ஆதார் எண், செல்போன் எண், வாடிக்கையாளரின் இமெயில் முகவரி மூலம் ஒரு ஸ்மார்ட் போனில் பணத்தை அனுப்பவோ பெறவோ இந்த முறை அனுமதிக்கிறது. யூபிஐ சேவை முறை 2016 ஏப்ரல் 11 தேதி அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்த ஆண்டான 2017 மேற்கொள்ளப்பட்ட யூபிஐ பண பரிவர்த்தனை எண்ணிக்கை 93 லட்சமாக இருந்தது. நடப்பு ஆண்டில் இதுவரை 941.5 கோடியாக அதிகரித்துள்ளது. யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்வதை உலக நாடுகளும் தற்போது பின்பற்ற தொடங்கியுள்ளன. குறிப்பாக சிங்கப்பூர், ஓமன், சவுதி அரேபியா, மலேசியா, பிரான்ஸ், பெல்ஜியம், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் யூபிஐ முறையை தங்கள் நாடுகளில் அறிமுகம் செய்துள்ளன. சமீபத்தில் ஜப்பான் நாட்டின் மின்னணுத்துறை அமைச்சர் கோனோடாரோ டெல்லிக்கு வந்தபோது அங்குள்ள காஃபி ஷாப்புக்கு சென்றுள்ளார். அங்கு வந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் மின்னணு முறையில் பணம் செலுத்தியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். ஜப்பான் திரும்பிய அவர் உடனடியாக தங்கள் நாட்டிலும் யூபிஐ பண பரிவர்த்தனை முறையை செயல்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.